வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் 12 வகுப்பு மாணவர்களுக்கான ஸோ பொதுத் தேர்வு எழுதியவர்களுக்கு ரிசல்ட்ஸு இன்று மாலை 9:30 மணி அளவில் வெளியிடப்பட உள்ளது. ஸோ இதை பார்த்திங்கன்னா 6 தேதி 9:30 மணியிலிருந்து மாணவர்கள் தங்களுடைய மதிப்பெண் பட்டியலை வந்து பதிவிறக்கம் செய்யலாம்ன்றதையும் பள்ளிக்கல்வித்துறை தற்போது தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மதிப்பெண் பட்டியல் தேவைப்படுறவங்க அந்தந்த பள்ளிகள்லேயே நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம்ன்றதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 12 வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் 6/5/2024 வெளியீடு உங்கள் மொபைலில் +2 மதிப்பெண் பார்க்க டைரக்ட் லிங்க். ஸோ நம்ம இந்த லிங்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ தேவைப்படுறவங்க அது மூலமாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே போல் தேர்வு முடிவுகள் ஸோ வெளியான உடனே பார்த்திங்கன்னா 9:30 மணிக்கு அந்தந்த பள்ளிகளில் மதிப்பெண் பட்டியல்களை பதிவிறக்கம் செய்யலாம் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் www.dge.tngov.in என்ற இணையதளத்தில் மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியலை 9:45 மணி முதல் பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேவைப்படும் மாணவர்கள் மதிப்பெண் பட்டியலை பள்ளியிலேயே பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தேர்வு முடிவுகளை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம்ன்றதை அண்ணா பல்கலைக்கழகமும் தற்போது அறிவிச்சிருக்காங்க. ஸோ June 6 முதல் tneaonline.org என்ற இணையதளத்தின் மூலமாக பொறியியல் சேர்க்கைக்கு சேவை மையம் மூலமும் விண்ணப்பிக்கலாம்ன்றது தெரிவிக்கப்பட்டிருக்கு. பதிவு கட்டணம் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பிரிவினருக்கு 500, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 250. ஸோ இது பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர விருப்பப்படுறவங்க இன்று முதல்ல விண்ணப்பிக்கலாம். 12 வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் பட்டியலை வைத்துன்றது தான் இன்றைக்கு செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்துருங்க. அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி சம்மந்தமான அனைத்து தகவலும் உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.